ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கூகுள் டாக்ல எடிட் மெனுவை பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபைல் மெனுவை பற்றி நான் ஃபுல்லாக போட்டிருந்தேன். இன்னைக்கு எடிட் மெனுவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எடிட் மெனுவில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு, ரீடு, கட், காப்பி, பேஸ்ட், பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மேட்டிங், டெலீட், செலக்ட் ஆல், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வேர்டு நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணுறேன். அதாவது லாஸ்ட் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டை செலக்ட் பண்ணுறேன். எடிட்ல இப்போ செலக்ட் பண்ணி கீபோர்டில் டெலிட்ன்ற வேர்டு வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். டெலிட் ஆயிடுச்சு. எடிட் மெனுவில் போயிட்டு அண்டு கிளிக் பண்ணிங்கன்னா எந்த வேர்டு நீங்கள் வந்து டெலிட் பண்ணீங்களோ அது அண்டு மூலிமா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். மறுபடியும் எனக்கு அந்த வேர்டு வந்து எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா அதே எடிட்ல போயிட்டு ரீடு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த வேர்டு வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆகிடும். அதே மாதிரி அண்டு ரீடுக்கு உண்டான ஷார்ட்கட் கீ Ctrl+Z Ctrl+Y கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ஆப்ஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் காப்பி நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா கட் காப்பி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக இல்லை. ஏதாவது ஒரு சென்டென்ஸோ இல்லை ஏதாவது ஒரு வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எடிட் மெனுவில் போயிட்டு கட் காப்பி பார்த்தீங்கன்னா இப்போ எனேபிள் ஆகிருக்கும். ஸோ எந்த அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாவே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இப்போது அந்த செலக்ட் பண்ணியிருக்கிற சென்டென்ஸ் நான் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கர்சர் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். எடிட் மெனுவில் போயிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆகிடும். கர்சர் நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணோம்னா என்ன சென்டென்ஸ் நீங்கள் கட் பண்ணீங்களோ அது வந்து பேஸ்ட் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே சென்டென்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணி எடிட் மெனுவில் காப்பின்னு கிளிக் பண்ணுறேன். இந்த சென்டென்ஸுடைய காப்பி வந்து அடுத்த லைனில் நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். சேம் அதே எடிட் மெனுவில் பேஸ்ட். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா எடிட் மெனுவில் பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மேட்டிங். இந்த லைனை நான் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இந்த லைனை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணி இதை போல்டு பண்ணுறேன், இட்டாலிக் பண்ணுறேன். இப்போ எந்த ஃபார்மேட்டிங் நான் வந்து பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் ப்ரீவியஸாக அந்த சென்டென்ஸ் எப்படி இருந்ததோ எனக்கு அந்த மாதிரி எனக்கு வேணும்னா எடிட் மெனுவில் போயிட்டு பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மேட்டிங் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸாக நம்ம அதை என்ன நம்ம ஃபார்மேட் பண்ணியிருந்தோமோ அது இல்லாமல் ப்ரீவியஸாக அந்த சென்டென்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எடிட் மெனுவில் டெலிட். நீங்கள் கீபோர்ட்லேயும் டெலிட் கீ இருக்கும். நீங்கள் ஒரு சென்டென்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு வேர்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி அந்த சென்டென்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்குது. நான் டெலிட்னு கிளிக் பண்ணுறேன், அந்த சென்டென்ஸ் வந்து டெலிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எடிட்டில் செலக்ட் ஆல் Ctrl+Aன்னு கொடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு செலக்ட் ஆகும். Ctrl+Entire பேஜ் வந்து செலக்ட் பண்ணுற ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+A. அப்படி இல்லைன்னா எடிட்டில் போயிட்டு செலக்ட் ஆல்னு கொடுத்தீங்கனாலும் செலக்ட் ஆகிடும். இந்த செலக்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் பேஜ் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம், இல்லை ஃபார்மேட்டிங் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். Ctrl+Hன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்ஸ் அப்படின்றது ஒரு நான் ஒரு வேர்டு வந்து நான் கொடுக்குறேன். கார்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேர்டாக வந்து மாற்ற சொல்லி ரீப்ளேஸ் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இதில் செட் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தோம்னா எந்தெந்த இடத்துல கார்ட்ஸ்ன்னு இருந்ததோ அந்த இடத்துல வேர்டுன்னு இந்த இடத்துல கார்ட்ஸ்ன்னு இருந்திருக்குது, பஞ்சுடு கார்ட்ஸ்ன்னு இந்த இடத்துல வேர்டுன்னு மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து வேர்டுன்னு அந்த கார்டுன்றது வேர்டுன்னு மாறிடுச்சு, இந்த இடத்துல கார்டுன்றது வேர்டுன்னு மாறி இருக்குது. ஸோ ஒரு வேர்டு வந்து ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் ஆளுன்னு கொடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துல அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.